ரொம்ப வெறுப்பா இருந்த சிச்சு, ஐயோ ஒரு இடத்துல கூட இவனுக்கு கல்யாண சம்பந்தம் அமைய மாட்டேங்குது, இவனுக்கு எப்பதான கல்யாணம் செஞ்சு வைக்க போறேனோ அப்படின்னு ரொம்ப வெறுப்பா பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதுகிட்ட வேலை செய்யற டோனி அப்படிங்கிற குருவி வந்து, அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா இந்த மாசம் சம்பள பணத்தை கொடுத்தீங்கன்னா. அதுக்கு சிச்சு, உனக்கு உன்னோட சம்பள பண வேணும் அவ்வளவுதானே, நான் என்ன இந்த வீட்டை தூக்கிட்டு ஓடிட போறேனா, நான் நாளைக்கு தரேன், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ அப்படின்னு சிச்சு ரொம்ப கோவமா தெரிச்சு. அம்மா அது வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லம்மா, அவங்களுக்கு மறந்து வாங்கதான் நான் சம்பளத்தை கேட்டேன். அதுக்கு சிச்சு போன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிச்சு. டோனி வேற வழி இல்லாம அங்கிருந்து வீட்டுக்கு போச்சு. வீட்டுல அம்மாவை பாத்துக்கிற டாக்டர் வந்து பார்த்துட்டு, டோனி உங்க அம்மாவுக்கு உடம்பு சுத்தமா முடியல, நான் சொன்ன மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? இல்ல டாக்டர், அது இன்னைக்கு வர வேண்டிய சம்பள பணம் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு கவலையா சொன்னா. அதை கேட்டதும் டாக்டர், என்கிட்ட இருக்கிறத வச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வைத்தியம் பாக்குறேன், ஆனா நேரத்துக்கு மருந்து கொடுக்கலனா உங்க அம்மாவோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னதை கேட்டு அவ ரொம்பவே கவலைப்பட்டா. என்ன பண்றதுன்னு அவளுக்கு புரியவே இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் சிச்சுக்காகம், ஐயோ டோனி என்ன கஷ்டத்துக்கு காசு கேட்டாலோ என்னமோ, தேவையில்லாம இப்படி பேசிட்டனே அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து டோனியோட வீட்டுக்கு கிளம்புச்சு. கவலைப்பட்டுகிட்டு இருந்த டோனி பக்கத்துல போய் அவளை சமாதானப்படுத்தி, டோனி என்ன மன்னிச்சிடு, ஏதோ ஒரு கோவத்தை உண்மையில காட்டிட்டேன், சரி இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிச்சு பணத்தை கொடுத்தா. அதை வாங்கிக்கிட்டு டோனி சந்தோஷமா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமான்னு சொல்லி அங்கிருந்து தன்னுடைய அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்காக கிளம்புனா. சிச்சுக்காகம் உள்ள போய் பார்த்துச்சு. அவங்க அம்மா படுத்த படுக்கைய இருக்கிறத பார்த்து, எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு? அதுக்கு டோனியோட அம்மா, என்னம்மா எப்படி இருந்துட போறேன், தோ இப்படிதான் இருக்கேன், பாவம் என் பொண்ணுதான் என் வைத்தியத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறா, இந்த மாதிரி ஒரு நிலைமையிலதாம்மா நாங்க இருக்கிறோம், என்ன பண்றது, என் பொண்ணுக்கு நான் சாவறதுக்குள்ள ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண் கூட பாத்துடலான்னு பார்த்தா இனி அவளுக்கு கல்யாணம் ஆகுமானே தெரியல, என் நிலைமை எப்போ மாறுனே புரியலம்மா அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, டோனி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு கண்டிப்பா நல்ல பையன்தான் கிடைப்பான் அப்படின்னு சமாதானப்படுத்துச்சு. கடைசியா சியா என் பொண்ணோட கல்யாணத்தை பார்த்து சேர்த்து போயிடலான் இருக்கம்மா, ஆனா அது வரைக்கும் அந்த கடவுள் இந்த உயிரை வச்சிருப்பானோ இல்லையோ அப்படின்னு அவ பயங்கரமா அழுதா. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, சீக்கிரமாவே சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துச்சு. கொஞ்ச நேரத்துல டோனியும் மருந்து வாங்கிக்கிட்டு அங்க வந்துச்சு. டாக்டரும் சிச்சுவும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சிச்சு வீட்டுக்கு போனது மனசுக்குள்ள, ஏன் பிள்ளைக்கு எப்படியும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, டோனி பார்க்க ரொம்பவே அழகா இருக்கா, அது மட்டும் இல்லாம அவ ரொம்ப நல்ல பொண்ணு வேற, அவங்க அம்மாவோட ஆசைய நான் தான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சாங்க. தன்னுடைய பிள்ளைகிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க, அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் காலையில சிச்சுக்காகம் வந்து டோனி கிட்ட பேசிச்சு, உன என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் தானா? அதை கேட்டதுமே டோனி ரொம்பவே பதட்டமா இப்படி கேட்டா. அம்மா என்ன சொல்றீங்க, நீங்க யாரு நான் யாரு, என்ன போய் வீட்டு மருமக ஆக்கிக்கிறேன்னு சொல்றீங்களே எனக்கு அப்படின்னு ரொம்ப பதட்டமா பேசினா. அப்போ சிச்சு, நான் உண்மையா தான் சொல்றேன் டோனி, உனக்கு விருப்பம்னா சொல்லு, உங்க அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன். அதை கேட்டதுமே டோனி வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. டோனி பக்கத்துல இருந்த கருப்பான பையனை பார்த்து, பையன் ரொம்பவே கொடுத்து வச்சவன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போ லூசி புறாவும் சோட்டு கிளியும் அங்க வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே சிச்சுக்காகத்தோட தங்கைகள். அக்கா எங்களை மன்னிச்சிடு, எங்க ரெண்டு பேரால கல்யாணத்துக்கு வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்கம்மா, எப்படி வருவீங்க அப்படின்னு சிச்சு கிண்டலா சொல்லிச்சு. அதுக்கு லூசி, ஐயோ நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கியாக்கா அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்குள்ள மருமகளான டோனி வெளியே வந்தா. ஏங்கா இவன் உன் வீட்டு வேலைக்கார பொண்ணு தானே, இவளை போய் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கே, ஐயோ நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்ட அப்படின்னு கோவமா சொன்னா. அதை கேட்டதும் சிச்சு கோவமா, மரியாதையா பேசுங்க, இப்போ அவன் என் வீட்டு மருமவ, உங்களுக்கு விருப்பம் இல்லனா முதல்ல வீட்டை விட்டு வெளில போயிடுங்கடி அப்படின்னு சிச்சு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்லாம வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நிறைய நிறைய சமைச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து
டோனி கிட்ட கழுவ சொல்லி போட்டாங்க. பாவம் டோனி அந்த போர்வெல் கிட்ட உட்கார்ந்துகிட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இருந்தா. அவ கழுவ கழுவ அவங்க எல்லாரும் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அவ எந்த பதிலும் சொல்லாம வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா. அது எல்லாத்தையும் பார்த்து அவளுடைய புருஷன், ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன வேலைக்காரி மாதிரி தெரியறாளா? அவகிட்ட இவ்வளவு வேலையை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கோவமா கேட்டான். அதுக்கு அவங்க, என்னடா நீ அவ்வளவு கொழுப்பாயிடுச்சா உனக்கு, பொண்டாட்டிக்காக சித்திங்கன்னு கூட பாக்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவமா கேட்டாங்க. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னா டோனி. சத்தத்தை கேட்டுட்டு அவளுடைய மாமியாரும் அங்க வந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ மகன் நடந்த விஷயத்த சொன்னான். அதை கேட்டதும் சிச்சு கோவமா, நீங்க ரெண்டு பேரும் வந்தது ரொம்பவே சந்தோஷம், ஆனா இவ என் வீட்டு மருமக, இனி அவ இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, ஒரு காலத்துலதான் அவ வேலைக்காரி, இப்ப அவ இந்த வீட்டு மகாராணி, இனிமே எப்பவாச்சும் வந்து என் மருமகளை அவமானப்படுத்தினீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவமா சொன்னாங்க. அதுக்கு அவங்க, ஒரு வேலைக்காரிக்கு இருக்கிற மதிப்பு கூட எங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கோவமா போயிட்டாங்க. தோனி எழுதுகிட்டே, அத்த என்னால உங்களுக்கு எவ்வளவு அவமான, அத்த தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவ அழுதா. ஏமா நீ கவலைப்படுற, நீ என் வீட்டு மகாராணிமா, அவங்களுக்கு இங்க என்ன வேலை, நீ வீட்டு வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம், நான் வேணும்னா வேலைக்காரிய வச்சுக்கிறேன், நம்ம வீட்டு வேலையை செய்யறதுக்கு ஏன் அத்த கஷ்டப்படணும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன், எனக்கு முடியலன்னா வேணும்னா நீங்க வேலைக்காரிய வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் மாமியார், உன்னுடைய குணம் எனக்கு தெரியுமா, அதனாலதான் உன்னை என் மருமகளா கேக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. டோனி தன்னுடைய அம்மாவையும் அங்க கூட்டிட்டு வந்தா. அப்படி மாமியார புருஷனை அம்மாவையும் அவ ரொம்ப நல்லபடியா தான் பாத்துக்கிட்டா. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுல மஹி அப்படிங்கிற கழுகு, சிச்சு காகம், லூசி புறா, அப்புறம் சோட்டு கிளி எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டோனி அப்படிங்கிற குருவி அங்க வந்துச்சு. அது பயங்கரமா அழ ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, எனக்கு நீ யாருமே இல்ல, நான் இனி என்ன பண்ண போற, ஏதாவது உதவி செய்யப்பா, ஏதாவது ஒரு உதவி செய்யப்பா, யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் தோணா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படின்னா நீ தானே எனக்கு ஒரு வழிய காட்டணும் அப்படின்னு சத்தம் போட்டு அது அழறத பார்த்து மத்த பறவைகள் எல்லாமே அது பக்கத்துல வந்தாங்க. என்ன ஆச்சு தோழியே, எதுக்காக இப்படி சத்தம் போட்டு அழற, உனக்கு என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் சொல்லு, நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட கூடு செதறி போச்சு, என் புருஷன் பசங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு சேர்த்துட்டாங்க, இப்ப எனக்கு யாருமே கிடையாது, தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சத்தமா அழுதுச்சு. அதை பார்த்ததும் எல்லாருக்கும் ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு. கவலைப்படாத தோழியே, இன்னில இருந்து நீயும் எங்களுடைய தோழிகள்ல ஒருத்தி தான், நீ எங்க கூடவே சந்தோஷமா இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் டோனி ரொம்பவே சந்தோஷப்படுச்சு. அன்னையில இருந்து அவங்க கூடவே சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது. பறவைகள் எல்லாமே சாப்பாடு தேடுறதுக்கு போகும்போது டோனி அவங்களுடைய எல்லா குழந்தைங்களையும் நல்லபடியா பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சோட்டு கிளி பதட்டமா வந்து, தோழிகளே என்னுடைய பசங்க கூட்டுல இல்ல, எங்க போனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஐயோ பசங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, எங்க போனாங்க, சரி எல்லாரும் வாங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிச்சு டோனி. அதுக்கப்புறம் சோட்டு டோனி ரெண்டு பேரும் தேட போனாங்க. ஆனா குழந்தைங்க எங்கேயுமே கிடைக்கவே இல்ல, ரொம்ப வருத்தமா ரெண்டு பேரும் திரும்ப வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு மூலையா போய் குழந்தைங்களை தேடினாங்க. ஆனா குழந்தைங்க மட்டும் கிடைக்கவே இல்ல, பாவம் சோட்டும் அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்க எல்லாருமே சோட்டுவ சமாதானப்படுத்தினாங்க. என் குழந்தைங்களை யாரு கூட்டிட்டு போனாங்க, யாரும் என் குழந்தைங்களை கடத்திட்டாங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி சோட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருந்துச்சு. அழாத சோட்டு, தயவு செஞ்சு அழாத அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் லூசியோட குழந்தைங்களும் காணாம போயிட்டாங்க. லூசியும் எல்லார்கிட்டயும் வந்து விஷயத்த சொல்லி அழுதுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் லூசியோட குழந்தைங்களும் தேடினாங்க. ஆனா எந்த லாபமும் கிடையாது, எல்லாருமே ரொம்ப வருத்தமா திரும்ப வந்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போன பசங்க இன்னும் கிடைக்கல, இப்ப பார்த்தா உன்னோட பசங்க காணாம போயிட்டாங்க, இதெல்லாம் யார் பண்றா, எதுக்காக பண்றா அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. யாரோ வேணும் வேணும்னே நம்மள கஷ்டப்படுத்துறாங்க, நம்மளுடைய எதிரிகள் தான் இந்த வேலையை கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஆனா நமக்கு தான் எதிரிகளே இல்லையே, நம்ம எல்லார்கிட்டயும் நல்லபடியா தானே பழகுறோம், நமக்கு தான் எதிரிகளே இல்லையம்மா. என்ன சொல்றீங்க, இந்த காலத்துல நல்லதுக்கு இடம் இல்ல, நம்ம முன்னாடி நல்லபடியா பேசிக்கிட்டு பின்னாடி எல்லாரும் நமக்கு அநியாயம் தான் செய்வாங்க. அதுக்கு அவங்க எல்லாரும் கூட அழுதுகிட்டு ஆமா உண்மைதான்னு சொன்னாங்க.
ஒரு நாள் லூசி மகி சோட்டு சிச்சோ எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க காணாம போன அவங்களுடைய பசங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது டோனி எங்கிருந்தோ பறந்து வரத அவங்க கவனிச்சாங்க அப்ப அவங்க எல்லாருமே என்ன இந்த டோனி மலை பக்கத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கா அங்க இவளுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க அங்க தெரிஞ்சவங்க இல்ல அங்க யாருமே வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்களே இவ அங்க எதுக்கு போறா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன் டோனி இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நம்ம பசங்க எல்லாம் காணாம போறாங்க எனக்கு என்னமோ டோனி மேல தான் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படினு சொல்லுச்சு ஆமா எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு அவ எங்க இருந்து வந்தானு கூட நமக்கு முழுசா தெரியாத இல்லையா எனக்கு என்னமோ அவளை பத்தி தான் சந்தேகமா இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க நம்ம யாரு கண்மூடித்தனமா ஒருத்தங்களை தப்பா பேச கூடாது அவ இப்போ எதுக்காக அங்க போயிட்டு வந்துகிட்டு இருக்கான்றத முத கண்டுபிடிக்கலாம் அப்படினு முடிவு பண்ணாங்க டோனி சிச்சுவோட குழந்தைகளை தூக்கிக்கிட்டு மலை மேல பறந்து போனா அங்க மத்த குழந்தைகளும் கூட கூட்டில இருந்துச்சு அவங்க எல்லாரையும் அடைச்சு வச்சா டோனி பின்னாடியே பறவைகள் எல்லாமே போச்சு அங்க நடந்ததை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க நம்ம பசங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு எல்லாருமே பதட்டமானாங்க அதுக்குள்ள டோனி வாயை திறந்து ஏதோ மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா அப்ப திடீர்னு அங்க ஒரு அருவாமனை வந்துச்சு அவளதான் காக்காவோட குழந்தைங்களை அவ கொண்டுட்டா அதை பார்த்து காக்கா பயங்கரமா அழுதுச்சு தோழிகளே இன்னையே காத்துக்கிட்டு இருக்கீங்க போய் அவளை கொல்லுங்க இல்ல அவசரப்படாத டோனிக்கு ஏதேதோ மந்திரம்லாம் தெரியுது நாம இப்ப எதிரில் போனோம்னா நம்மளையும் அவ ஏதாவது செஞ்சிருவான்னு நினைக்கிறேன் அதுக்கு வேற ஏதாவது வழிய பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே அவ பாக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு காக்காவோட குழந்தைய காணும்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப டோனியும் வருத்தப்படுற மாதிரி நடிச்சு எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல நம்ம குழந்தைங்களை யார் தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியல ஐயோ கடவுளே அவங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க குழந்தைங்களை நாசமாக்குறவங்க எப்படி நல்லா இருப்பாங்க சொல்லு அப்படின்னு வருத்தப்படுற மாதிரியே நடிச்சுது டோனி அப்ப அவங்க எல்லாரும் கூட அதை சொல்றத நம்புற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நடுராத்திரியில எல்லா பறவைகளும் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு அப்போ உள்ள தூங்கிட்டு இருந்த டோனியோட வீட்டுக்கு அவங்க எல்லாருமா சேர்ந்து நெருப்பு வச்சுட்டாங்க அந்த நெருப்போட அனல் தாங்க முடியாம டோனி திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த நெருப்புலயே அவ எரிஞ்சு போயிட்டா அவங்க எல்லாருமே அதோட தொல்லை தீந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க அதுக்குதான் சொல்றது உதவின்னு யாராவது கேட்டு வந்தா அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நம்ம உதவி செய்யணும் இல்லனா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு அவங்க வேற ஒரு இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க